இந்தியா பணக்கார நாடுதான். இந்தியன் தான் ஏழையாக இருக்கிறான். ஊரை சுற்றி நதிகள், ஆனால் ஊருக்குள்ளே தாகம். ஊருக்கு வெளியே வயல்கள், ஆனால் ஊருக்குள்ளே பசி. இந்த மலைகளின் இடுக்கில் இருக்கும் இந்த கிராமம் இன்னும் சுதந்திர சூரியனின் வெளிச்சம் விழாத பிரதேசம். இந்த ஊருக்குள் சுதந்திரம் நடந்து போக பாதை இல்லை. ஊர் மக்கள் வெளியேறவும் பாலம் இல்லை. வேலைக்கு வெளியூர் செல்ல விரும்பினால் இந்த ஊர் மக்கள் 18 கிலோமீட்டர் பாத யாத்திரை செல்ல வேண்டும். அதை பயன்படுத்தியே ஆதிக்க வர்க்கம் அவர்களை அடிமைகளாக ஆக்கி வைத்திருக்கிறது. உழைக்க தெரிந்தவர்கள், ஆனால் பிழைக்க தெரியாதவர்கள். ஒரு கையால் தங்கள் நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டு மறுகையால் மற்றவர்களுக்கு ஆடை நீர் கொடுக்கிறவர்கள் அவர்கள். இந்த ஊர் உழைக்கும் மக்களின் பிச்சை பாத்திரம். ஆனால் மூவருக்கு மட்டும் இது அட்சய பாத்திரம். இவர் இங்கிருக்கும் நிலங்களுக்கெல்லாம் நித்திய புருஷர் பரமசிவம். இவர் வேர்வையை விலைக்கு வாங்கும் வீராசாமி ஆலை அதிபர். இவர் பஞ்சாயத்துக்கு பரம்பரை தலைவர் சர்க்கரை ஆலை சங்கரலிங்கம். இந்த மூவரும் அந்த ஊரின் அத்தனை முதுகெலும்புகளையும் அடகு வாங்கிக் கொண்டார்கள். கேள்வி கேட்டவனை கேள்விக்குறி போல் வளைத்தார்கள். இந்த ஊருக்குள் ஒரு செயற்கை இருட்டை சேமித்து வைத்தார்கள். சுதந்திர ஜோதியில் தங்கள் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார்கள் இந்த சீமான்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஊருக்கு சூரியோதயம் வந்து போய் கொண்டிருக்கிறது. விடியல்தான் வந்த பாடில்லை. முதன் முதலாய் அந்த ஊமைகளின் வழக்கில் வாதாட எங்கிருந்தோ 2 குரல்கள் கேட்டன. எவருடைய குரல்? அந்த இருட்டை எரிக்க தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டன. திசைகளை கிழித்த அந்த தீக்குச்சிகள் எவை? சாமிக்கு மாச்சு சட்டனைக்கு ஆச்சு. இந்த காலத்துல சிதறதங்க உடைச்சா கட்டுப்படி ஆகுமா? அப்பனே, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். இந்த ஊர்ல குசுவையும் பிச்சைக்காரனையும் ஒழிக்கவே முடியாதப்பா. ஆண்டவனுக்கு பாலபிஷேகம் பண்ண போகும்போது அவசரம் முடிச்ச மாதிரி. துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஆ, செந்தோழனா? என்னடா பாலபிஷேகமா? பார்த்தா தெரியல, சங்கரலிங்க அவசரமா மில்லுக்கு போயிருக்கார். அவருக்கு பதிலா நான் பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். பணக்கார சாமி கும்புறதுக்கு கூட இன்னொரு ஆள் தேவைப்படுது பாத்தியா? எதுக்காக பாலபிஷேகம்? ஆண்டவனுக்கு. ஆண்டவன் எங்க இருக்கா? நம்ம ஊர் தூணி தேட்டர்ல பக்த பிரகலாத பாக்கல? தூணிலும் இருப்பான், துணிலும் இருப்பான். சினிமா படம் பார்த்து கடவுள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆமா, எந்த தூண்ல எந்த துரும்புல இருக்கு? அதெல்லாம் அந்த படத்துல சொல்லல. எல்லா தூண்லயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான். எல்லா தூண்லயும் எல்லா துரும்புலயும் இருக்கிற ஆண்டவன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கானா? இருக்கான். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவன் இந்த ஏழைக்குள்ள இருக்கானா? இருக்கான். அப்ப இங்க பால ஊத்து. ஊத்துரா. சரி.
அட பாவி, ஐயா விட்டு பாலை இப்படி வீணாக்குறியே, நீ நல்லா இருப்பியா? டேய், மயில் கல்லுக்கு மட்டும் தார பூசலன்னா மயிலேஸ்வரன் மஞ்சளை பூசி கும்பாபிஷேகம் நடத்திருப்பீங்க. என்னடா கழுத இந்த சொக்கிய காணா? டேய், சரக்குல பவர் இருக்குதோ இல்லையோ, அவ கையால 200 அடிச்சா சும்மா கிர்னு ஏறல? அதனால தான்டா அவளுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். வயக்காட்டுக்கு வேற கூட போகாம அலையாதீங்கடா. அவ நேரம் என்ன வந்தாலும் சரக்கு சூடா இருக்கும். அப்ப அடுப்புல கொதிக்குதுங்கிறேன். ஆ, சொக்கி வந்துட்டா. வா சொக்கி, வா சொக்கி. நீ வெல்ல வெல்லன்னு இந்த பயிரும் சொக்கிட்டு கிடக்குறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சொக்கி, சீக்கிரம். அதான் வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன சொக்கி கட சாரா என்ன சும்மாவா? ஏ சொக்கி, இப்பெல்லாம் உன் சரக்குல கிக்கே இருக்கிறது இல்லையே, எச்சு பண்ணி கூட கிழம் போடுறது 8 ரூபாய்க்கு. அதுக்கே வேட்டியை கட்டி விட்டு தினமும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. இதுல கிண்டல் வேறையா? அதான்டா, உன் கூட பேசிட்டு இருந்தாலே எனக்கு கிக்குதான். நீ சொக்கி இல்ல, கிக்கி கிக்கி கிக்கி. கண்ணாத்தா, உன்னையும் என்னையும் தர இந்த ஆத்து கிடக்க வேற யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லு பாப்போம். உனக்கு நான் தோணை, எனக்கு நீ தோணை. எத்தனை நாளைக்கு இந்த தலையெழுத்தோ எல்லாம் நினைச்ச பச்சை பொண்ணம்மா. ஊருக்கு போறதுக்குள்ள உழந்து போயிடுதுல்ல. அந்த பக்கம் காலை வைக்காத, பள்ளம் இந்த பக்கமா வா. என்னையா கண்ணு முழு பிதுங்கிற மாதிரி பாக்குறீங்க? குளிச்சிட்டு வர்றியா? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா நனைஞ்சிருக்கல, பார்த்தா எல்லாம் அப்படியே தெரியுது. ஏ, ஒரு நாளைக்கு நம்ம ஐயா வீட்டு தோட்டத்துல வந்து குளிக்கிறது? குளிச்சா அப்புறம் 10 மாசத்துக்கு குளிக்க வேண்டியிருக்காதுல்ல. இது குளிர் விட்டு போயிடும்னு சொல்ல வர்றாரு ஐயா. யோ, பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு போயிருவீங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஜாக்கிரத. என்னப்பா பைல்வானுக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாம் கொண்டாந்தாச்சா? நாட்டுக்கோழி முட்டை 112, இன்னைக்கெல்லாம் சரியா இருக்கும்ல? சரியா இருக்குங்க. உரிச்ச கோழி பொட்டை 3, சேவல் 1. சேவல் எதுப்பா இதுல? உரிச்ச ஆடு 1, இடையெல்லாம் சரியா இருக்குல்லப்பா? 2 தார் வாழைப்பழம் உரிக்காம. என்னப்பா இது ஒரு பக்கம் கம்மியா இருக்கு? சரி, முறைக்காதப்போ. டிஃபன் ஐட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போதுமா? சூப்பு சொன்னேன், என்ன? 25 முயல பிடிச்சி வெண்ணி குப்பரையில போட்டு வச்சிருக்கேன், வெந்துகிட்டு இருக்கு. ஐயோ, கண்ட இடத்துல எல்லாம் கை வைக்கிறேன் ஐயா. இந்த பக்கம் தட்டு. நிலைக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. நடக்க போற போட்டியில உன்னோட மோத போற யார் தெரியுமா? என் பரம விரோதி செந்தோட. அவனால நான் அடைஞ்ச நஷ்டங்கள் ஏகப்பட்டவை. தொழிலாளிகளையும் விவசாயிகளையும் தனக்கு சாதகமாக்கிட்டு எங்க வர்க்கத்துக்கே பெரிய தொந்தரவா இருக்கிறான், தலைவலியா இருக்கிறான். செந்தோடனை போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் அவனை நான் தயார் செய்யல, அதையே சாக்கா வச்சு அவனை சாகடிச்சிருந்தோம். என்னையப்படி பாக்குற பொண்ணுமில்லையம்மா இதுக்கு பொருத்தமா நீ பச்சை புருஷனை கேட்டா நான் எங்கடையம்மா போவேன் சரி சரி புறப்படு நீ தாமதம் பண்ண உன்னை என்னையும் உங்க அப்பா விட்டுட்டு போயிடுவாரு அப்புறம் ஏன் வரலன்னு கேட்டு எலும்ப எண்ணி போடுவாரு என்னை ஆமாமா அப்பா கேட்டா என்னாலதான் லேட்டாச்சுன்னு சொல்லிடாத நீ சீவி முடிச்சு சிங்காரிக்கத்தான் லேட்டாச்சுன்னு சொல்லிடு ஆமாடி திருவிழாவில கரெக்ட் பட்டு காயாம கிளவ என்னத்தான் பொண்ணு பார்க்க வரணாக்கும் பொய் சொல்லக்கூட தெர
எல்லாருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தியின் மறுபிறவி, நம்ம ஊரை கட்டி காக்கும் உத்தமர், சத்தியத்தின் திருவுருவம் ஐயா சங்கரலிங்கத்துக்கு முன்னிலையில நம்ம ஊர்ல இன்னைக்கு சிலம்ப போட்டி ஆரம்பமாக போகுது. எல்லாரும் அங்க பாருங்க, மைதானத்துக்கு மத்தியில அஞ்சு பானை கட்டி தொங்க விட்டுருக்கு. அதுல ஏதோ ஒரு பானையில பரிசு பணம் 1000 ரூபாய் இருக்கு. அதை யாரு உடைச்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிச்சவங்க. இன்னைக்கு போட்டியில கலந்துக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர், தொடர்ந்து 4-5 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார். தேவையில்லாம செந்தோழன் யோ, நீ எதிரிய பொட்டுன்னு பொட்டுல அடிச்சு பொட்டுன்னு கீழே விழ வைக்கணும். அதுக்குதான் இந்த பொட்டு, புரியுதா? போ. இவர் எதிர்த்து மோத போற ஆள் யாரு தெரியுமில்ல? மேற்கு தொடர்ச்சி மலையின் மறு பிம்பம், சிலம்பு சண்டையின் சிங்கம், பைல்வான் பைரவன். தட்டுங்களேப்பா. இவர் லேசுப்பட்ட ஆள் இல்ல, சுண்டு விரலாலேயே தேங்காவை உடைக்கிறவர். இவ்வளவு எதுக்குங்க? எல்லார் வீட்லயும் கிணற தோண்டுவாங்க, இவர் வீட்டுல கிணறு தோண்டல. எங்க கிணறு வேணுமோ அங்க நின்னு தும்முனார், கிணறு உண்டாயிருச்சு. மக்களே, மகாஜனங்களே, இப்ப ரெண்டு மலைகள் மோத போகுது, ஜாக்கிரதை. இவன் தின்ன தீனிக்கு இவனை கூறு போட்டா 4 ஊருக்கு தேரும். தூக்கிட்டு போங்கப்பா. தீனு போட்டு கொட்டுது, பணம் இல்ல. சத்யசிலருடைய மகன் பட்டணத்துல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கான். அவருக்கு இப்படி ஒரு பையனா? Thank you.
எப்ப வந்த? இன்னைக்குதான். எப்படி இருக்க? கூட்டம் இனி தட்டி கேட்கும் பாரு, இனி மோசக்கார முட்டை வந்த மோதி பார்க்கும் பாரு. சிங்கரண்டு சேர்ந்ததடா, தீமைகளை வெட்டி சாய்க்குமடா. பாடி வச்சான்று பட்டு கோட்டை, கேட்டு புட்டு நீயும் புரட்ட விட்ட. அண்ணாச்சி பாடுபட்ட நீ என்னாத்த சேர்த்து வச்ச. கை சேர்ந்த காசையெல்லாம் நீ கற்பூரம் காட்டி புட்ட. மாடிக்கும் அந்த சேரிக்கும் இங்கு பரம்பரை வழக்கு. நன்ன சேரணும் வந்த சுதந்திரம் எதுக்கு? சிங்கரண்டு சேர்ந்ததடா, தீமைகளை வெட்டி காய்க்குமடா. அட குட்டுப்பட்ட கூட்டம் இனி தட்டி கேட்கும் பாரு, இனி மோசக்கார முட்டை வந்த மோதி பார்க்கும் பாரு. சிங்கரண்டு சேர்ந்ததடா, தீமைகளை வெட்டி காய்க்குமடா. பழம் பஞ்சாங்கம்மா, தேர்தல் தெய்வம் ரெண்டும் மீயாகுமா, போக போக ரெண்டும் பொய்யாகுமா. நாம் வாழும் ஊருக்குள்ளே ஓநாய்கள் மூளையடா. எல்லோரும் வாழெடுப்போ பொற்காலம் நாளையடா. பேச்சினால் செயல் வீச்சினால் மக்கள் மனங்களை உழுது. சரித்திரம் எழுது. சிங்கரண்டு சேர்ந்ததடா, தீமைகளை வெட்டி சாய்க்குமடா. அட குட்டுப்பட்ட கூட்டம் இனி தட்டி கேட்கும் பாரு, இனி மோசக்கார முட்டை வந்த மோதி பார்க்கும் பாரு. சிங்கரண்டு சேர்ந்ததடா, தீமைகளை வெட்டி சாய்க்குமடா. கோவணத்துல ஒரு காசு இருந்தா கோழி கூவா பாட்டு வரும். பாடிக்கிட்டே வரையே, காசை எங்கம்மா பிடிச்சு வச்சிருக்க? நான் எந்த காசை பத்தியும் யோசிக்கலையா. போட்டியில ரெண்டாவதா வந்து சுத்தினாரே கந்தசாமி. கந்தசாமி இல்லம்மா, அவர் பேரு வாஞ்சிநாதன். எந்த நாதனா இருந்தா எனக்கு என்ன? ஆமா, அவர் நம்ம ஊர்ல வாத்தியர் வேலை தானே பாக்குறாரு? இல்லம்மா, எம்ஏ படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கா.
எம்ஏ படிச்சா எனக்கு என்ன? ஆயா, என்ன கேட்க போற? அவங்க அப்பா பேரு பெரியசாமியான்னு தப்பா கேட்டு உண்மை பேரை தெரிஞ்சுக்க போற, அதானே? அவர் பேரு சத்தியசீலர், சுதந்திர போராட்ட தியாகி, நாட்டை சுத்தியே நாட்டை காப்பாத்தினவரு. எதை சுத்தி எதை காப்பாத்தினா எனக்கு என்ன? அடியே, அந்த காலத்துல வாய் செவக்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வரப்பு மேல சிலு சிலுன்னு நடந்து வரும்போதே எந்த பயலும் என்ன ஆழம் பார்த்ததில்ல. நேத்து பிறந்த நண்டு நீ என்ன ஆழம் பாக்குறியா? அதில் ஐயா. அடியே, கிங்குனி மங்குனி கிளம்பிடாத, வெக்கம் கொட்டு போயிடும். என்னங்க ஐயா, ஊரே கோலாகலமா இருக்கு, நீங்க என்னடா ராட்டினம் சுத்திட்டு இருக்கீங்க? அடடே, வாங்கப்பா, இந்த ராட்டை போடுற சத்தத்துல நான் தேசம் போடுற சத்தத்தையே மறந்துட்டு உட்கார்ந்துருக்கேன். வாஞ்சிநாதா, காந்தியடிகளார் சொன்னதுக்காக இந்த நாட்டில் நூல் நோக்குறது ரெண்டே ஜீவன்கள், ஒன்று உங்கள் அப்பாரு, இன்னும் ஒன்று செலந்தி. சிந்தோழா, நீ எல்லாம் கோவிச்சுக்கிற ஜாதியை சேர்ந்தவன், இருக்கிறதையெல்லாம் இடிக்கத்தான் நினைக்கிறீங்க, இடிச்சிட்டு எதை கட்ட போறீங்க? அஹிம்சைங்கிற இந்த ஆயுதம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீயும் நானும் சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்கவே முடியாது தம்பி. ஐயோ, இந்த சைவ சுதந்திரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. 37 வருஷமா வர்ம கோட்டு கீழே நம்ம வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கோம். பாத்தியா, வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியா? டேய், நம்மள மாதிரி இளைஞர்கள் ஆத்திரப்பட்டு மட்டும் பயன் இல்லை, ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படணும். இப்போ என்னையே எடுத்துக்கேன், படிச்சுட்டு தான் வந்திருக்கேன், ஆனால் வேலை தேடியாலே போகிறதில்ல, விவசாயம் தான் பண்ண போகிறேன். விவசாயமா? எவன் வீட்டு நிலத்தில்? ஏன், எங்கள் வீட்டு நிலத்தில் தான். அதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ அது சக்கரால சங்கர்லிங்கத்தோடது. அப்பா, அப்படியாப்பா? ஏன்டா பதற? பதவிக்காக நாட்டையாக வித்துவிட்டேன், உன் படிப்புக்காக என் நிலத்தை தானடா வித்தேன். இதுக்கு மேலே நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்த, இந்த வீட்டையும் வித்துருப்பார். நல்ல வேலை நீ நிறுத்திட்ட. ம், சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ணலான்னு வந்தேன், அதையும் வித்துட்டீங்க. சரி, உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு நல்ல வேலையாவது வாங்கி கொடுங்க. நீங்கள் தான் பெரிய தியாகியாச்சே. தியாகியா? தேஞ்சு போன விளக்கமாத்த எவன் திரும்பி பார்ப்பான்? இப்போ தியாகிகளுக்கெல்லாம் தாமரப்பட்டையும் கொடுத்தாங்க, இவரு போய் வாங்குறதுக்குள்ள இவரு பேரை சொல்லி இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டான். சரிப்பா, இப்போ என்னதான் மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 எரும மாடு இருக்கு, போறாது. எரும மாடா? ஏய், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை நம்புறதை விட எரும மாட்டை நம்பலாண்டா. ஒரு தியாகி மகனுக்கே இந்த நிலைமைனா இந்த சமூக அமைப்பை சுட்டு பொசுக்க வேணாம். வெள்ளக்காரங்கிட்ட இந்த சுதந்திரம் வாங்க இவர் போராடினாரு, இப்ப இருக்கிற கொள்ளக்காரங்க கிட்ட இந்த சுதந்திரம் வாங்க நாம போராடுவோம். டேய், அங்க பாரா, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கா இல்ல? டிரஸ் கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம். பாத்துட்டா போச்சு, ஆறாதான் விடும். அவன் வர்றா 10 காசு பைத்தியம், அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டே, 10 பைசா இங்க வா. அது ஒரு கால செங்கமலம், நேர அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றியா? 10 பைசா உனக்கு எத்தனை பாத்துறேன். இந்த 10 பைசா நீ பிழைக்க மாட்டே. ஓ, என்ன பாவாடை காணும்? என்னடா மோப்ப முடிக்கிற நாய மாதிரி சுத்தி சுத்தி வர, என்னன்னு சொல்லு. ஏய், சீ, அடிக்கவே. அந்த பசங்க தான், நீ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பார்க்க நாங்க அதான் பார்த்தேன். நான் சொல்றேன் செய்விய, எப்படி நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா இந்த. நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க, என்ன பாவாடை கட்டிருக்க? ப்ளூ தானே? கண்ணாத்தா, வழக்கத்துக்கு மாற ஆத்துல தண்ணி அதிகமா ஓடுது, பயப்படாம வருவியா? வேற வழி இல்ல பொண்ணம்மா, இந்த விறக விட்டுதான் காய்ச்சல கிடக்குற என் மகனுக்கு மருந்து வாங்கணும், எப்படி இருக்கான்னு போய் பாக்கணுமா. சரி வா, அப்படியே எக்கு தப்பா ஏதாவது ஆச்சுன்னா என் தோலை பிடிச்சிக்க. என்னைக்குதான் இந்த ஆத்துக்கு விடுவு காலம் வரப்போகுதோ? கண்ணாத்தா,
கவலைப்படாத, உனக்கு எனக்கு நல்ல காலம் வராமல போயிடும். என்ன கண்ணாத்தா, நான் பேசிக்கிட்டே வர, நீ பேசாமலே வர. கண்ணாத்தா, 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 கண்ணாத்தா! பாவம் கண்ணாத்தா, அடுப்புக்கு கொண்டு வந்த விரவில அவளை எரிச்சுட்டு நாமெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆத்துக்கு மேல ஒரு பாலம் இருந்திருந்தா அநியாயமா கண்ணாத்தா செத்துருப்பாளா? ஏண்டா, எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏ மந்திரின்னு படம் எடுத்திருப்பாங்களே, அவங்க கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லிருக்க கூடாதா? சொன்னமே, உடனே செய்யறேன்னு சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சவனை பார்க்க முடியல, தோத்தவனை கேட்க முடியல. சரி, நீங்களாவது முயற்சி பண்ணி பாலத்தை கட்டிருக்கலாமே. அது எப்படி தம்பி முடியும்? வயிற்று பொழப்புக்கு வழியை பாக்குறதுக்கே நேரம் சரியா போகுது. கொம்பி கோழு கழுவுதா, கொண்ட போகு கழுவுதா, ஆகிற காரியத்தை பேசுங்கப்பா. ஏ கழுவி, பல்லு போச்சுல, பாக்கு போடாம இருக்கியா? உரல்ல இடிச்சாவது போட்டுக்கிறீல? அது மாதிரிதான், நம்மால ஆகாத காரியம் எதுவும் இல்ல. 37 வருஷமா வெட்டி பேச்சு பேசி பேசி தான் வீணா போயிட்டீங்க. உடனடியா நமக்கு காரியம் ஆகணும். ஊர் தலைவர் மூலமா மந்திரியை பார்க்க ஏற்பாடு பண்ணணும். செந்தோழா, நீதான் அதை செய்யணும். இவங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? இப்ப என்ன பண்ணனுங்க? விறகு காரி சத்தத்துக்கு நானா பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா கண்ணாத்தா மாதிரியான சாவுகளை தடுத்திருக்கலாம். எப்படி? ஒரு நீச்சல் குடம் கட்டி அவளுக்கு நீச்சல் கத்து கொடுக்கணுங்கறியா? முதல்ல உனக்கு பேச கத்து கொடுக்கணும். 15 வருஷமா உங்கள பதவியில வச்சிருக்காங்களே இந்த முட்டா ஜனங்க, அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த ஆத்துக்கு மத்தியில ஒரு பாலத்தை கட்டணும்னு நீங்க நினைச்சாவது பார்த்ததுண்டா? ஐயா நினைக்காமல இருக்காரு, அரசாங்கம்ல நினைக்கணும். நினைக்க வைக்கணும். ஒருத்தர் போடுற சத்தம் கோட்டைக்கு கேட்காது தம்பி. இது ஒருத்தர் போடுற சத்தம் இல்லீங்க, ஊரே ஒன்னா சேர்ந்து போடுற சத்தம். கொஞ்சம் வெளியே பாருங்க. தலைவனே, 15 வருஷமா என்னால சாதிக்க முடியாத காரியத்தை நீங்க சாதிச்சிருக்கீங்க. இந்த ஊரை உங்களை விட அதிகமா நேசிக்கிறவனா? இந்த வண்டுக்கு நான் செய்யாம இவர் யார் செய்ய போற? அடுத்த வாரமே மந்திரிய பாக்குறேன், பாலம் கட்ட ஏற்பாடு பண்றேன். இப்ப இந்த கூட்டத்தை கொஞ்சம் கலைஞ்சு போ சொல்றீங்களா? நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேனே. போயிட்டு வாங்க. வரோம். ஏங்க, மந்திரிய நிஜமாவே சந்திக்க போறீங்களா? ஆமா, சந்திக்க போறேன். அறிவு கட்டவனே, பாலம் கட்டி கொடுத்துட்டா இந்த பரதேசி பசங்க பக்கத்து ஊருக்கு புழைக்க போடுவானுங்க. இவனுங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். நாம கொடுக்கற கூலிக்கு வேற எவன்டா வந்து வேலை செய்வான்? அப்போ நீங்க மந்திரியை சந்திக்க போறதா சொன்னது? இன்னும் 5 வருஷத்துக்கு சின்ன சின்ன பாலங்களே கட்ட போறது இல்லைன்னு மந்திரியை விட்டே அறிக்கை விட சொல்ல போறேன். பாலம் இல்லாதாண்டா நமக்கு பலமே, புரிஞ்சுதா? கப்பர் சிங், நல்ல குழி, பால் மட்டும் கொடுக்காத, எரும மாடு. ஓகே, கூடா போ. நெக்ஸ்ட் படித்து விட்டு இதை கழுவலாம். போடா நே. துடிக்கும் என் மனம் புரியவில்லையா? யாருடா அது? எரும மாட்டை பிளாக் போர்டா யூஸ் பண்றது? ஐ லவ் யூ.
எருவ மாட்டுக்கு லவ்வ. எம்ஏ படித்து விட்டு எரும மாட்டை கழுவலாமா? நல்லா இருந்தது. நீ என்ன பிஏ படிச்சு எரும மாட்டை கழுவுனியா? ஐ லவ் யூ. நீ எரும மாடு லவ் பண்ற? என்ன லவ் பண்றியா? எரும மாட்டை லவ் பண்றியா? என்ன தானே இல்லையா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. என்ன வழியில நின்னு மரியாதை இல்லாம மறியல் கொஞ்சமாவது ஏதோ கண்ணி பொண்ணாச்சே, நம்மள கட்டிக்க போறவளாச்சே, நாளைக்கு நம்ம வீட்ல வந்து விளக்கேத்தி வைக்க போறவளாச்சே, கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா? பொண்ணுனா பேய் இறங்கும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா அண்ணா? சரி சாரைய கிணறு ஏத்திக்க வேணாம், அவனுங்க தூக்கிட்டு வருவானுங்க. என்னையாவது ஏத்தி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பியே. யோ அந்த செலவு கூட உனக்கு வைக்கல, புது பாய் வாங்கியாச்சு. யோ யோ யோ, நீ என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? பதில் சொல்ல மாட்டே? ஏயா நான் அழகா கச்சிதமா சிக்கன் இருக்கனே, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? பதில் சொல்ல மாட்டியா? இங்க பாரியா, தாலி கட்டுறதுன்னா அது ஆம்பளைங்க தான். ஒரு நாள் கட்டாயப்படுத்தி நான் உனக்கு தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்க, நீ பொண்டாட்டி ஆயிடுவ. மீச வச்சிருக்க நல்லா இருக்க. உன்னை கட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. யோ நிறுத்தியா, நிறுத்தியா? ஏய் என்ன ரவுடித்தனமா வம்பு பண்ணிட்டு இருக்க? எப்படி நீ ஏமாளி இல்லையா? திரும்பி பாரியா, சாராய கேன் உன் வண்டியிலே வருது. இது என்ன சிரிப்பு? பிஎஸ் வீரப்பா. சரி சாரா கேறக்கி வெச்சிட்டு போப்பா. என்னங்க இது, மரோ சரித்திரால வர மாதிரி பாழடைஞ்ச எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, இந்த மாதிரி பாழடைஞ்ச இடங்கள் தானே பெரிய பெரிய காதல் காவியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. காவியம்னா ட்ராஜடில தான முடியும், நம்ம காதலும் அதே மாதிரி ஆயிடுமா? பைத்தியம், மரச்சரத்ராவில பாலச்சந்தர் பாழடைஞ்ச இடங்களை காட்டியே ஏமாத்திட்டார். இங்க பாரு எவ்வளவு பசுமையா இருக்கு, இதெல்லாம் அவர் காமிச்சாரா? நம்ம காதலும் ஏன் பசுமையா இருக்க கூடாது? தினம் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எப்படிங்க? எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எப்படிங்க? ஐடியா வருது, இப்படி வா. ஓய் பத்து காசு. இவன்கிட்ட பத்து பைசா கொடுத்தா என்ன வேணா செய்வான். அப்படிங்களா? பாரு, ஓய் நான் பத்து காசு தரேன், உன் பையில இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறியா? பத்து பைசா. இந்த பாத்தியா, பாவம் கொடுத்துருங்க. அங்கதான் கஷ்டமே, இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான், இதோட பத்து பைசா கொடுத்தாதான் இதை வாங்கிக்குவான். பார் இந்தா எடுத்துக்கோ. பத்து பைசா சொல்லல, இப்போ எடுத்துக்கோ. இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர் தான். Thank you.
பத்து பைசா. பத்து பைசா, பத்து பைசா. பத்து பைசா. காகிதம் பூவாய் போனது, வானில் போன தேவதை வாழ்த்து சொன்னது. ஒரு தத்தை கடிதத்தை தன்னெஞ்சுக்குள் வாசிக்க, அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது.
நீங்க ரெண்டு பேரும் 5-5 ரூபாய் எடுத்துக்குங்க. வாடி. இந்த நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்குங்க. இந்த உன் சம்பளம். நீ வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். ஏன் நாங்க கொடுத்தா செல்லாதுங்களா? நோட்டீஸ் செல்லோ. ஆனா உன் ஜம்பம் தான் என்கிட்ட செல்லாது. காசு கொடுக்கறேன்னு கைய பிடிக்கிற பொறுக்கியாச்சே நீ. ஏய், கூலி கொடுக்கறதே எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டி. கொடுக்கறப்ப பிடிக்கலன்னா எடுக்கிறப்ப பிடிக்க மாட்டா என்ன? இந்தா எடுத்துக்க. என்ன மாப்பிள, எனக்கு முன்னாடியே வந்துட்டியா? கொஞ்சம் குடிக்க போற சாராயத்துக்கு உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டா வந்த மரியாதையா குடிச்சிட்டு போ. அனாவசியமா பேசின பாட்டிலால உடம்ப கிழிச்சிடுவேன். இந்த ஊர்ல என் கண்ணில் பட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது நீ ஒருத்தி தான். டேய், தள்ளி உட்கார்ற. தம்பி, இவன் தான் என் பொண்ணு கையை பிடிச்சி எடுத்தவன். கேட்டதுக்கு கூலி கொடுக்கறது எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறான். எடக்கு பண்ண அடக்கம் பண்ண ஆள் இல்லாம ஆளுவ. ஊர்ல இருக்கிறவனுக்கு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே வக்காலத்து வாங்க வந்துருவேன். உன் வருங்கால பொண்டாட்டி அவளை எவனாவது பார்த்து வரியாடின்னு கூப்பிட்டா கூட வாயை மூடிக்கிட்டு இருப்பியே. எத்தனை நாளைக்கு என் தாலியை முந்தானையில முடிஞ்சு வச்சுட்டு உனக்காக கண்ணு காக்குறது? என்னைய பண்றது? இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் என் கண்ணுக்கு ஆம்பளையா தெரியுற. மீச வச்சவன் ஆம்பளை ஆயிடுவானா? நம்ம வீட்டு பூனை குட்டி கூட தான் மீச இருக்கு. போயா போயா ஜடம். எங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால நீங்கெல்லாம் எந்த கொடுமையும் கண்டு பயப்படாம கடவுள் மேல பாரத்தை போட்டு காரியத்துல கவனமா இருங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறதுதான் கீதையோட சாராம்சம். அதனால நீங்கெல்லாம் பலன் எதுவும் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. டேய் டேய், நிறுத்துறா. ஏதோ படிச்சவனாச்சே, இவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா யூனிவர்சிட்டி உங்களுக்கு எடுத்த மாதிரி நீ இவங்களுக்கு எடுத்துருவ போல இருக்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறது பழைய கீதை. கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்ப்போங்கிறது புதிய பாதை. கடவுள் கூட அரசாங்க மாதிரிதான்டா, பணக்காரங்களை மட்டும்தான் பாதுகாக்கும், ஏழைங்களை பாதுகாக்காது. டேய், இந்த பாமர மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை தான்டா. அதையும் நீ நசுக்க வந்துட்டியா? இவங்கெல்லாம் எந்த கொடுமையும் கண்டு பயப்படல. எளியவங்களை வலியவங்க அடிச்சா வலியவங்களை தெய்வம் அடிக்குங்கிற நம்பிக்கையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்போ வந்து அடிக்கும்? இந்தியாவில் ஓடுற ரயிலுங்க மாதிரியே தெய்வங்களும் ரொம்ப லேட்டுடா. தெய்வத்துக்காக காத்துட்டு இருக்க முடியாது. இனிமே எளியவங்களை வலியவங்க அடிச்சா வலியவங்களை எளியவங்க அழிப்பாங்க. எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. செருப்பு எங்கெங்க இருக்கணும்? கையில. இன்னைக்கு எல்லா பயல்களும் காலில் போட ஆரம்பிச்சானுங்க. துண்டு எங்கெங்க இருக்கணும்? கக்கத்துல. இன்னைக்கு எல்லா பயல்களும் தோளில் போட ஆரம்பிச்சானுங்க. முதலாளி அழினு கூப்பிட்டா தேஞ்சா போடுவானுங்க. தோழர்னு தான் கூப்பிடணுமா? தோழர் தோட்டி, தோழர் பூசாரி, தோழர் விவசாயி, இப்படி கூப்பிடணுங்கிறானுங்க. இப்படியே நிலைமை நீடிச்சா இது எங்க எப்படி போய் முடியுமோ தெரியலையே. தோழர் சங்கர்லிங்கம், மாமா, இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதல்லையாவது அவன் ஒருத்தனா இருந்தான். இப்போ அந்த வேலை வெட்டி இல்லாத பையன் வாஞ்சினாரோட சேர்ந்துக்கிட்டு கொட்டம் அடிக்கிறான். போற போக்க பார்த்தா உங்க மரியாதைக்கும் கொஞ்சம் நஞ்ச இருக்கிற என் மரியாதைக்கும் எங்க பங்கம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. சுபையா ஐயா, என்ன அதிகமா சிந்திக்க வச்ச ஒரே பையன் அந்த செந்தோடன் தான். ஒரே நாள் அவனை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்ன பணபலம் எனக்கு இருக்கு, அதே மாதிரி அவனுக்கு ஊர்ல மக்கள் பலம் இருக்கு. அதனாலதான் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வரக்கூடாது. பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல்.
என்னதான் பிடிக்காத படத்துக்கு போயிருந்தாலும் இவ்வளவு வேகமா ஓடி வர்றது. நீயும் சினிமாக்கு வந்திருந்தியா? மிஸ்டர் வாஞ்சிநாதன் எம்மே, நான் ஒரு வித்தியாசமான சினிமா பார்த்தேன். நீ ஒரு புரட்சி வீரனா வருவ, என்னுடைய லட்சியங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு இங்க தங்க வச்சேன். நாம எந்த அதிகார வர்க்கத்தோட போர் தொடுக்கணுமோ அந்த அதிகார வர்க்கத்தோட சாக்கடையில விழுந்துட்டியடா. பணக்கார பொண்ணுக்கு வலவிரிக்கிறது தான் வறுமைக்கு தீர்வுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான், ஆனா எங்க காதல் இருக்கிற சத்தியத்தை மட்டும் நீ சந்தேகப்படாத. காதல் என்னடா பெரிய காதல், அந்த வார்த்தையை பொய்யிடா. கொச்சையா சொல்ல போனா அது வெறும் சதச்சங்கதி, உடற்பசி, காமம். டேய், நீ தாண்டா காதலை கொச்சப்படுத்துற. உன்ன சொல்லி தப்பு இல்லடா, இந்த காலத்துல காதல் பண்றதுக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் வரமுறையே இல்லாம போயிடுச்சுடா. டேய், சங்கர்லிங்க ஒரு விஷப்பாம்பு, நாம போராடுறதே அதோடைய பல்ல புடுங்கிறதுக்கு தாண்டா. ஆனா நீ அந்த புத்துக்கு பால் வாக்குற, ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இஷ்டம். சுதந்திர 47 வந்தது, ஆனா சுபிக்ஷம் உங்களுக்கு இன்னைக்குதான் வரப்போகுது, அதுவும் என்னால வரப்போகுது. சுதந்திரத்துக்கு பிறகு நாங்க சுபிக்ஷமா இல்லைங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். விஷயத்த சொல்லுங்க. உங்க பையன் படிப்புக்காக நீங்க வைத்த நிலத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, ஆத்தங்கர ஓரத்தில் இருக்க ஒரு தென்னந்தோப்பு, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பங்களா கட்டி தரலான்னு இருக்கோம். என்ன யோசிக்கிறீங்க? எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு காரியத்திலேயே இறங்குற முதலாளி நீங்க. இப்ப என்ன லாபத்தை எதிர்பார்க்கிறீங்க? புரியலையாப்பா, ஆட்டை வலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி மாலை போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். செந்தோளனோட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதான் உன் பேச்சில் ரத்த வாடை அடிக்குது. நானே சொல்லணும்னு நினைச்சேன், ஏன் அந்த செந்தோளன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கை கெடுத்துக்கிறேன்? உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி என் சர்க்கரை ஆலையில உனக்கு மேனேஜர் வேலை போட்டு தரேன், என்ன சொல்ற? இவ்வளவு செய்யறாரு ஐயா, பதிலுக்கு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம் தான் எதிர்பார்த்தேன். நீங்க செந்தோழன் கிட்ட இருந்து மட்டும் என்ன விலகி வர சொல்ல, ஏன் மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் விட்டு விலகி இதோ நிக்கிறாங்களே ஜால்ரா கும்பல், இவங்களோட என்னையும் வந்து நிக்க சொல்றீங்கல்ல? என்னங்க அது, உங்க பையன் கொஞ்சம் கூட அடக்கலாம் பேசுறான். அடிக்காம பேசினான்னு சந்தோஷப்படுங்க. காசுக்காக என்ன விற்க நான் தயாரா இருந்திருந்தா பொன்ன மாதிரி ஜாதியில என்னைக்கோ சேர்ந்திருப்பேன். வாடா போலாம். பாம்பையும் புலியையும் அடிச்சா கொன்னிடணும், அடிச்சதோட விட்டா ஆபத்து நமக்கு Thank you.
அப்பாஜி. என்னடாஜி சொல்லுடா, விழுந்தான்னு சொல்றீங்களே தவிர ஒழிஞ்சான்னு சொல்ல காணுமேடா. மடசாமியங்க, என்ன கேட்டா உன்ன கேட்காம அதுல கை வச்சு இதுல கை வச்சு கடைசியில அடிமடியிலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யார் வீட்டுக்குள்ள வந்து யாரடா மிரட்டுற? நீ இங்க நுழைஞ்சதே தப்பு. என் தலைய வாங்க வந்தியா? உன் தலைய வாங்க ஆள் வச்சிருக்கேன் பாரு. சங்கர்லிங்க, ரொம்ப நாளா வாலாட்டிக்கிட்டு செந்தோட இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். அவனை கொஞ்ச நாள் உள்ள வச்சு பக்குவப்படுத்தி அனுப்புங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் வெளியே வந்த உடனே அவனையும் அவன் கூட்டத்தையும் கூண்டோட ஒழிச்சிடுறேன். பேச்சுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்படியே புரட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னே தெரியுங்க. ஆனாலும் உங்க வருங்கால மாமனார நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. ஆனாலும் என்னுடைய வருங்கால மாமனார் ஜனங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. அது போகட்டும், இப்ப நம்ம கல்யாணம். அதுல ஒரு சின்ன தடை இருக்கு. தடையா? எங்க அப்பாவா? உங்க அப்பாவா? என்னுடைய உயிர் நண்பன் செந்தோழன். அவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவன் மட்டும் எனக்கு துணையா இருந்தானா ஒரு மலையை என்னால சுமக்க முடியும். உங்க அப்பாவோட மூடி வரான் பாபா. கண்கள் தீரவாய். என்ன குருக்களே, இறைவனை மயக்கிறதுக்காக இளையராஜா பாட்டு பாடுறீங்களோ? உம கண்ணு காது மூக்கெல்லாம் சரியா இருக்கா? என்னடா அப்படி சொல்லிட்டேன், ஆத்துல வந்து கேட்டு பாரு மாமியே. 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே அம்படையானதான் சொல்றா. யோ, கோயிலுக்குள்ள யாராவது இருக்காங்களா ஐயா? கோயிலுக்குள்ள யாரும் இல்ல. யாருமே இல்லையா? சாமி கூட இல்லையா? இந்த செந்தோடம்பைய பூசாரி வரைக்கும் வந்து புத்திய கெடுத்து விட்டுருப்பான். சரி நீர் போறோம். இந்த பக்கம் தானே வந்தாங்க, எங்க போயிருப்பாங்க? இந்த ஊர்ல எனக்கு தெரியாம யாரு காதலிக்கிறது? என்னங்க என்னாச்சு? கதவு பூட்டிட்டாங்க. சரி வா, வேற வழி இருக்கா? ஒரு காரியம் பண்ணு, இது வழியா ஏறிப்போ. போ ஏறு, பயப்படாத ஏறு. ஏறு, என்னாச்சு? ஏறு ஏறு ஏறுங்கிறல்ல. என்ன இது குழந்தை மாதிரி எழுதுகிட்ட? இப்போ எப்படிங்க வெளியே போறது? அதான் நான் யோசிக்கிறேன். கோவில் கதவை பூட்டிட்டாங்கன்னா இனிமே காலையில தான் திறப்பாங்க. நீங்களும் நானும் இந்த கோயில்ல
ராத்திரி எல்லாம் இருந்தாரு தெரிஞ்சா என்ன ஆகும்? மலையில தீபிடிச்சா என்ன ஆகும்? ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போகும். செல்வி, இத பாரு, இனிமே நீ அழுதா இந்த வாஞ்சிநாதனுக்கு தான் அவமானம். நாம ரெண்டு பேரும் காதலன் காதலியா இருந்தா தானே பிரச்சனை? கணவன் மனைவி ஆயிட்டா? Thank you.
பேருக்கு அர்த்தம் வேறு. முதலாளியே வந்து முடிவெடுக்கட்டும். ஒரு கன்னி பொண்ண கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போய் கோயிலையே இவன் அசிங்கப்படுத்திட்டான்னு ஊரே கொதிச்சு போயிருக்குது. அதான் முதலாளி ஐயா முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யலாம் சொல்லுங்க. முதலாளி அவனை சும்மா விடக்கூடாங்க, அபராதம் போடுங்க. அபராதம் போடக்கூடாதுங்க, அதை கட்டிவிட்டு இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவான். அதானே அவளை கட்டி வச்சு கைய கால வெட்டணுங்க. கைய கால வெட்டினா மட்டும் இந்த மாதிரி பசங்களுக்கு துடி படுங்கம்மா, இவனை ஊரை விட்டே வரட்டணுங்க. இவன் எப்படா ஜெயில இருந்து வந்தா? செந்தோல வந்தாச்சுங்க, இனிமே பஞ்சாயத்து களை கட்டிடுமுங்க. ஆமா, பஞ்சாயத்து நடக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன சரியில்ல, ஆச்சரியமா இருக்கு. தலைவர் என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாரு. இவன் எவன் எவனை விட்ட போறானோ சட்டுப்பட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. அநியாயத்தை ஆற போட்டா அதுவே நியாயமாயிரும். சீக்கிரம் அதான் சொல்லிவிட்டோம்ல, அவனை ஊற விட்ட விரட்டணுங்க. விரட்டிடுவீங்களா? என்னையா பெருசா தப்பு பண்ணிவிட்டான், அந்த பொண்ணு சம்மதிக்கலன்னா அவன் இழுத்துட்டு போயிருப்பானா? அதானே தண்டனை கொடுக்கறதா இருந்தா ரெண்டு பேருக்கு சேர்த்தே கொடுங்க. இந்த முடிவு கூட நமக்கு ஆதாயமா தான் இருக்கு. எப்படி செந்தோடனை ஒளிச்சு கட்டுறதுன்னு புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஊருக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயம் என்ன? சம்பிரதாயத்தை மாத்திக்கிறவன் இல்ல இந்த சங்கரலிங்கம். குருக்களையா ஐயா, தாலி ஒண்ணு தயார் பண்ணுங்க. வாங்கப்பா தாலிய கட்டு. தாலி கட்ட போற நேரத்தில் என்ன தம்பி யோசனை? கட்டிட வேண்டியதுதானே. என் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு விடறதுக்கு முன்னாடி நாம ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சுக்கோமா? ஊர் கட்டுப்பாட்டை குலைச்சவன், நாத்திகம் பேசி ஜனங்க மனசுல விஷத்தை கலந்தவன், முதலாளிக்கு தொழிலாளிக்கு மத்தியில தீக்குச்சியை கொளுத்தி ஒரு வர்க்க போராட்டத்தை ஆரம்பிச்சவன் செந்தோழன். அவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அவங்கிட்ட நீ எந்த விதமான நட்பும் வச்சுக்க கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும், அப்புறம்தான் தாலி கட்டலாம். என்ன சொல்ற? செந்தோடா இல்ல, ஏ
என்ன பத்தி நீ கவலைப்படாத, ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ தான் முடிவெடுக்கணும் புத்திசாலித்தனமா. உதிக்கிற சூரியனை யாரும் கையால மறைச்சிட முடியாது. என் பாதையை நான் பார்த்துக்கிறேன். ஒரே நேரத்துல ஒரு கழுத்துக்கு தாலி கயிறையும் இன்னொரு கழுத்துக்கு தூக்க கயிறையும் மாட்ட சொல்றான்டா இந்த சங்கர்லிங்கம். ஆனா உன்னை பலி கொடுக்க நான் தயாராட்ட. மிஸ்டர் சங்கர்லிங்கம், எனக்கு காதல் பெருசு இல்ல. இரு கண்கள் போதாதோ. கண்ணியம்மா, என்னையா கூவுற? நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கேட்டி வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான் காதல். யோ கண்ணியம்மா, சக்கராலையில பேசுனா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். யோ, நல்ல சந்தர்ப்பம், நாம ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கோம். கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கிய கண்ணி. அதான் பக்கத்துல வந்துட்டல்ல, இன்னும் என்ன மாமா மாமா. கண்ணி, எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையும் துவைச்ச சரி, ஜாக்கெட்டு சரி, பாவாட கட்டியிருக்க. பனியன் யாருது? மாமா மாமா மாமா, யாரு மாமா? எங்க இருக்கான்? ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலேயே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி. எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும் நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தான்டா கண்டேமா மாம. இவ்வளவு நேரம் வர எங்கயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு, பார்வை கொண்டு குறைச்சல இல்லை, எல்லாம் திருட்டு பார்வை. காதல விட நட்புதான் பெருசா போயிடுச்சு உங்களுக்கு. அப்போ அவரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாரு எனக்கு என்ன? டூயட் பண்றது மட்டும் என்னோட, டைலாக் பேசுறதெல்லாம் அங்க. நம்பாம கேடுறவங்க ஆம்பளைங்க, நம்பி கேடுறவங்க பொம்பளைதான். என்னமா இது? ஓட்ட பானைக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடலொடன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. உன் மனசு எப்படி கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மாமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில் பொல்லாத கோயில், அந்த கோயிலால தானே வந்தது இவ்வளவோ. எல்லாரும் கோயிலுக்கு போனா வரம் வாங்குவாங்கன்னு பேரு, நாங்க சாபம் இல்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லம்மா, கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்க, ஒருவேளை அந்த தம்பி அங்க வந்தாலும் வரலாம். அது மனசு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாமா, வாடா ராஜா, வா போலாம். எல்லுங்க, எங்க போறீங்க? கோயிலுக்கு. சாமி கும்பிட பஞ்சாயத்துல என் பேரை கெடுத்துட்டு புண்ணியம் தேட கோயிலுக்கு போறியாடி பொட்ட கருத. இதவா, இந்த வீட்டை விட்டு நீ ரெண்டு சந்தர்ப்பத்தான் வெளியில போகலாம். ஒண்ணு மணமாலையோட மணவரைக்கு போகலாம், இல்ல பெணமாலையோட சுடுகாட்டுக்கு போகலாம். இப்ப நீ உள்ள போகலாம். போவல்ல? சாராய கடை திறந்தாலும் திறந்தாங்க. நாட்டுல ஜனத்தொகையே குறைஞ்சு போயிடுச்சு. எங்க அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், இங்க எல்லாம் படுத்துறானுங்க. அரசாங்கம் இன்னமும் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரமே பண்ண வேண்டியதில்ல. பேசாம ஊர்ல என்ன கொஞ்சம் சாராய கடையை திறந்துட்டாங்கன்னா போதும். என்னடி குட்டி, வாத்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
என்னடி துபாய்க்கு போன புருஷன் திடீர்னு திரும்பி வந்த மாதிரி பாக்குற? எந்தாடி 100 ரூபா ஊத்துடி. துக்கி கடையில சாராயம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. குடி யோ சாக்கன கடை கடையை கொஞ்சம் பாத்துக்க, கொல்ல பக்கம் வரைக்கும் போயிட்டு வர. சரிமா. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சிரிச்சிட்டு போற? நான் ஒரு செய்தி சொல்றேன், செந்தோழன் போய் சொல்லிறியா? 10 பைசா. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சிட்டு இருக்கான், உடனே வா. திருப்பி சொல்லு. மாடசாமி சொக்கி கடையில சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அக்கா சொல்ல சொல்லிச்சு. என்ன கம்பி என்ன வச்சல்ல, இப்போ உன் எலும்ப என்ற உனக்கு கொடுக்க போற உதையில உன் முதலாளிக்கு முதுகு வைக்கணும்டா. வெளிய போ. மாடியில படுத்திருக்கா.
என்னது? ரோட்ல கிடக்கிற குப்பை காகிதங்களை வீட்டுல கொண்டு வந்து தோரணமா கட்டி தொங்க விட்டுருக்க? இது குப்பை காகிதம் இல்லப்பா, அவர் எனக்கு எழுதுற காதல் கடிதங்கள். அதை வச்சே என்னை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டேன். அப்பா, எல்லாத்தையும் பொசிக்கிடுவன் ஜாக்கிரதை. என்ன நானே ஏறிச்சுக்குவேன். என்ன சவாலா? ஆயா மத்தி பிடி கொண்டா. உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? எந்த தகப்பனும் தாமாக தனக்கு கொள்ளி வைக்கணும் தான் ஆசைப்படுவா. பெத்த மகளுக்கு நீ கொள்ளி வைக்கிறிய, நீ ஒரு மனுஷனா? இப்ப எப்படியா இருக்கு? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு, கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை இல்லையே வருத்தப்பட்டதுண்டா? இப்பதான் முதல் முறையா வருத்தப்படுறேன். நிஜமாவா? என்ன கவனிக்க எங்க அம்மா இல்லையே வருத்தப்படுறேன். உங்க அம்மாவை பத்தியா சொன்னேன்? என்ன பத்தி சொன்னேன்? நீதான் கல்லாச்ச. உன்னை காதலிக்கிறவளையும் நீ காதலிக்க மாட்டே. அதோ அம்போன்னு உட்கார்ந்துருக்க. அந்த தம்பி காதலிச்சாலும் அதை விட மாட்டே. இங்க பாரியா, பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ரெண்டு பொம்பளைங்களோட பாவம் உன்னை சும்மா விடாதாமா. சோக்கி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அட, எத்தனை நாளைக்கு தான் தாலிய முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஆள் பின்னாடி லோலோலோன்னு சுத்திட்டு இருக்கிறது? நானும் பொம்பளை தானே, இப்ப ஒன்னையே எடுத்துக்க. நீ ஆசைப்பட்டியே, அந்த பொண்ணை உன்னால மறக்க முடியுதா? அட, அது கிடக்க நீ சொல்லு. முடியல, அவ ஞாபகம் அப்பப்ப உன்னை குத்திக்கிட்டு இருக்குல்ல. அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுல்ல? அவளை அப்படியே கட்டி பிடிச்சு தோணுதுல்ல? நீ சொல்ல மாட்டே. என்ன, ஆம்பளைங்களோட மனசு கல்லு. சொக்கி, ஒன்ன சொல்லலையா? புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா சரி. நான் என்னமோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் ஆம்பளைன்னு எல்லார்ட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இத கேக்குற பொறுக்கி பசங்கலாம், ஏண்டி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன கேக்குறானுங்க. என்னத்த சொல்ல, புரிஞ்சுக்கிட்டா சரி. களி, ஏன் அரளி மரத்தை வெட்ட? வீட்டுக்காகாதுன்னு ஆயாதாங்க வெட்ட சொன்னாங்க. ஆயா, ஆயா என்னம்மா? அரளி மரத்தை ஏன் வெட்ட சொன்ன? அது அது வந்து அது விஷமரம், வேண்டாம்னு நான் தாம வெட்ட சொன்னேன். விஷ மனிதர்கள் மட்டும் வீட்டில் இருக்கலாம், விஷமரம் வீட்டில் இருக்கக்கூடாதா? களி, நீ போ. ஆயா, உனக்கு எல்லாம் தெரியும், நான் அவரை நம்பியிருக்கேன். அது பொய்யாயிட்டா? அரளி மரத்தை நம்பியிருக்கேன். என் ரெண்டு நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கைய வெட்டி எரிஞ்சிடாத. ஆசை வச்சே
இல்லம்மா, உங்க ஊர்ல இருந்து அப்படி ஒரு கோரிக்கை இது வரைக்கும் வரவே இல்லையே. எங்க ஊர் பிரசிடன்ட் சங்கர்லிங்கம் பல தடவை மனு கொடுத்ததா சொன்னாரு. அப்படியா? லுக் ஹியர், இந்த மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் எனக்கு மனப்பாடும். நிச்சயமா அப்படி ஒரு கோரிக்கை வரவே இல்லை. பட் போன வாரம் கூட உங்களுக்கு ஒரு மனு அனுப்புனதா சொன்னாரு மேடம். நீங்க அத வேணும்னா புதுசா ஒரு மனு கொடுங்க, நாங்க பரிசீலனை பண்றோம். ஓகே, அப்ப மனு கொடுத்ததா சொல்லி சங்கர்லிங்க நம்ம எல்லாரையும் சீட் பண்ணியிருக்கான். என்னங்கடா பழைய முடிச்சு கலாட்டா? ஒரு மரியாதைக்கு தான் கீழே இறங்கிய. கலெக்டர் அம்மாவை பார்த்துட்டு தான் வரோம். கலெக்டரா? நீ கொடுத்ததா சொன்ன பெட்டிஷன் அதையும் பார்த்துட்டு தான் வரோம். பால வந்துடும் சொல்லியிருப்பாரு. சொன்னாங்களே உங்க பிரசிடென்ட் வழுக்கு தலையில என்னைக்கு முடி முளைக்குதோ அன்னைக்கு தான் பாலமும் முளைக்குன்னு சொன்னாங்க. ஏயா, பெட்டிஷன் கொடுத்ததா சொல்லி இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி கார் ஒரு கேடு. மரியாதை குறைஞ்சிச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஜாக்கு. மனுஷனா இல்லாதவங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது இல்ல. பாலை யாருக்கு தேவையோ அவங்க தான் கட்டிக்கணும். எங்களுக்கு தேவையில்லை நாங்க கட்டிக்கல, உங்களுக்கு தேவையான நீங்க கட்டிக்க வேண்டியதால பரதேசி பசங்க. பணக்கார கிழமை, பாலம் மட்டும் இல்லையா, உனக்கு சமாதி சேர்த்தே கட்டும். தம்பி, என்ன இது? அவங்கள வழி மீது உங்க சக்தியை ஏன் வீணாக்குறீங்க? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இவங்க கொட்டத்தை அடக்க வேற வழி பிறந்தாச்சு. இன்னி பேப்பர்ல தேர்தலுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இத்தனை நாளும் இவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு தங்க வசதியை பெருக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை நாம தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஜனங்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் ஆட போறாங்க? தேர்தலில் சந்திப்போம். பேரன்பு உண்ட வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, ஐயா சங்கர்லிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது பூட்டி சின்னத்திலே உங்களது ஓட்டை போட்டு வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக் கொள்கின்றார்கள். அம்மா, தாயே, கொண்டாயா சீக்கிரம் மறந்துடாம பூட்டு சின்னத்துல ஓட்ட போட்டுருங்க. ஞாபகத்துல இருக்கிறதுக்காக இருந்தாங்க பூட்டு. 100 ரூபாய் நோட்டு. ஏயா, சாவி இல்லாமலே பூட்ட குடுக்குற, என்னையா பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நோட்டை கொடுத்துட்டேன், பார்த்து ஓட்ட போட்டுருங்க. வாயா, இன்னும் 4 தடவை போனோம். கும்பிடம் பாட்டி, ஓட்டு கேட்க வந்திருக்கியா? உன் ஓட்டை நாங்க போட்டுக்கிறோம். ஆற ஆட்டத்துல நீ செல்லாத ஓட்ட போட்டாலும் போட்டுருவ. போடாம இருக்கிறதுக்கு இந்த 100 ரூபாய். தேர்தல் முடிகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. வரட்டுமா? நாசமா போவ. உங்கள் ஓட்டு இடம் தெரிய மாட்டேன். வாயா. உங்கள் ஓட்டு கொண்டாயா? இப்படி அப்பா, இனிமேல் படாது. இப்போது நடக்கும் தேர்தல் ஒரு கிழவனுக்கும் வாலிபனுக்கும் நடக்கும் சாதாரண தேர்தல் அல்ல. உலகில் 2 ஜாதிகள் உண்டு. ஒன்று ஆண் ஜாதி, மற்றொன்று பெண் ஜாதி. அதே போல் 2 வர்க்கங்கள் உண்டு. ஒன்று சுரண்டும் வர்க்கம், மற்றொன்று உழைக்கும் வர்க்கம். அந்த 2 வர்க்கங்களுக்கும் இடையே நடக்கும் அறப்போராட்டம் தான் இந்த தேர்தல். இருட்டிலும் பள்ளத்திலும் கிடக்கும் ஏழைகளை மேடேற்றிவிட வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம். நம்முடைய சின்னம் சாவி, அவருடைய சின்னம் பூட்டு. அந்த துருபிடித்த பூட்டை உடைத்தறிய வேண்டுமென்றால் சாவி சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற செய்வதோடு மட்டுமல்லாமல் வெற்றி தாயின் மடியில் தவழவிட வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன தைரியம் இருந்தா நமக்கு எதிரா நம்ம வீட்டுக்கு எதிரிலேயே மீட்டிங் போடுவானுங்க முதலாளி. வாஞ்சிநாதன் அவர்கள் உங்களிடையே பேசுவார்கள். இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்களுக்கும் வராதவர்களுக்கும் வர முடியாதவர்களுக்கும் ஒலிபெருக்கி வழியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என் தூரத்து வணக்கம். நம் கனவுகளையும் குறிக்கோளையும் தோழர் செந்தோழன் தெளிவாக சொல்லிவிட்டார். அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை.
ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் எதிர்பாராமல் ஏற்படுவதுண்டு. அவைகளை முறியடித்து நாம் முன்னேற வேண்டும். இங்கே அடைத்து கிடக்கின்றன ஆதிக்க கதவுகள். தட்டினால் திறப்பதற்கு அது ஒன்றும் கர்த்தரின் கதவல், அதை உடைத்து திறப்பதே உத்தமம். துன்பங்களில் சிக்கித்தவிக்கும் நெஞ்சங்கள், விரைவில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. எதையும் தாங்கும் இதயங்களை, உங்களின் இன்பக் கனவுகள் வலிக்கப் போகிறது. வழக்கம் போல வாக்குறுதிகள் தருவதற்கு நான் அரசியல்வாதி அல்ல, உங்களில் ஒருவன், உங்களோடு பழகியவன், உங்களுக்கு நெருக்கமானவன், உண்மையில் உங்களுக்கு சொந்தமானவன். எனவே உங்கள் லட்சியம் என்னுடைய லட்சியம், உங்கள் குறிக்கோள் என்னுடைய குறிக்கோள். நீருக்குள் பந்தை ஒளித்து வைக்க முடியாது, நிலைக்கண்ணாடியில் முகத்தை மறைத்து வைக்க முடியாது. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் நாம் வெற்றிக்கணியை சந்தித்தே தீரும், சந்தித்தே தீரும். வானம் கைக்கு வருமா என்று வருந்திக் கொண்டிருப்பவர்களே, அந்தரத்தில் தூண்டில் போட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்களின் ஒரு கை கண்ணீரை துடைத்துக் கொள்ளட்டும், மறுகை வானத்தை தொட்டுவிட வளரட்டும். கனவுகளை விட்டுவிட்டு நீங்கள் யதார்த்தத்தை நோக்கி இறங்கி வாருங்கள். இப்பொழுது நமக்கு இலையுதிர்காலம். இலையுதிர்காலம் என்பது மரங்களுக்கு நேரும் விபத்தல்ல, அது ஒரு வளர்ச்சி. அதோ வசந்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்வில் இதுவரைக்கும் நாம் கண்டதெல்லாம் வெறும் பிம்பங்கள், நிஜங்கள் நாளையே வெற்றி வரும். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம் என்று பாடி வைத்தான் ஒரு பாவல். இனி ஒரு விதி செய்வோம், அது விதியை அழிக்கின்ற விதியாக இருக்க. யோ, யாரு என்ன அந்த மூலையில ஒழுங்க ஓட்டியா? அங்கயா நீ வந்து ஓட்டுறது? அட ஓட்டியா, ஓட்டுறவும் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும். ஆட்டாத, பார்த்து விடக்கூடாது. எங்க பார்த்து விழுறது? சோக்கி சோக்கி மன்னிச்சுக்க ஐய, எங்கெங்கயோ பசியா இருக்க, தொடச்சு விட்டுறேன். எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும், உனக்கு சைக்கிள்லயே வந்திருக்கு. என்னையா ஓசிக்கிறாக்கி, இன்னைக்கு தண்ணி போடாமே வளர்ற? சில்லற பயல்களுக்கு சில்லற சில்லறையா சாராயத்தை வித்து நீ என்னத்த கண்ட? ரெண்டு பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது, கைவசம் இருக்கா? என்னைக்கும் இல்லாத திருநாளா ரெண்டு பீப்பாவா? அதான வேணாங்கிறது, நீ விக்கிறவா நான் வாங்க வந்தவன், இருக்கா இல்லையா? இருக்கு. பணத்தை எடுத்துக்கோ, சரக்க கொடுத்து அனுப்பு. ஒரு 200 போடுறது. ரெண்டு பீப்பாவுக்கு தான் பணம் கொண்டு வந்திருந்தேன். ஓசியில குடுக்கறியா? குடி. சுகையா? எதுக்கியா ரெண்டு பீப்பா சாராயம்? சொல்ல மாட்டேன், நான் ஸ்டெடியா இருப்பேன். நீ குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குடிக்கும் போது மட்டும்தானா, மத்த நேரத்துல நீ எப்பவும் அழகுதான். இந்தா குடி. இம்பிட்டு குடிச்சிட்டியே, இப்ப சொல்ல எதுக்கியா ரெண்டு பீப்பா? சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சுபையா, நீ சொல்லலனா அப்படியே உன் கிட்ட வந்து, ஐயோ சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். உன்ன கட்டி புடிச்சி, சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். ஒரு முத்த குடுக்கலான் இருக்கேன். அப்பவும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். தேர்தல் அவங்களுக்கு ரெண்டு பீப்பா சாராயம் தேவைப்படுது,
அதை வாங்குறதுக்காக என்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை வெளியே எங்கேயாவது சொன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சோக்கே, நீ என்ன தொடலையே, நான் எதுவும் சொல்லலையே, இந்த 500 பேரை பத்தி எதுவும் சொல்லலையே. நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஸ்டெடியாவே இருப்பேன். டே குமார், இந்த நோட்டீஸை கொண்டு போய் எல்லாரும் கொடுப்போ. ஓ, பசங்களா சொல்லுங்க, உங்கள் ஓட்டு சொல்லுங்கடா, உங்கள் ஓட்டு. விசில் அடிக்க கூடாது, சின்ன பசங்க விசில் அடிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்க. என்ன வெரி குட், நல்ல செய்தி சொன்ன. நல்ல செய்தி சொன்னதே, நெத்தி இல்ல உதடு. இப்பதான் புரியுது சொக்கி, வாழ்க்கையில ஒரு முக்கியமான பிரதேசத்தை பார்க்காம இருந்துட்டேன். பாற மாதிரி இந்த மனச மழை பேஞ்சு ஈரமாக்கிட்டேன். தலைவலியும் நோவும் தனக்கு வந்தாதான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கள்ள ஓட்டு பயல்களை என்ன செய்யறதுனே தெரியலையே. யோ யோ, நீ அனாவசியமா மண்டையை போட்டு உடச்சுக்காத, நானே ஒரு நல்ல யோசனையோட வந்திருக்கேன். அப்படியா, என்னது? அருமையான யோசனையாச்சே. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம், ஆனா நாங்க 200 தான் தருவோம். வாங்க வாங்க, வரிசை வாங்க, வாங்கிட்டு போப்பா. சாராயத்தை குடிச்சது மயக்கம் ஆயிடும் சொன்ன, இது பெசலா தயார் பண்ண சாராயம், பொறுத்து இருந்து பாரு. கவனமா கேளுங்க, இடது கையில ஆள் காட்டி வரல சரியா புள்ளி வைக்கணும். என்ன புது தலைவர் வந்திருக்காரு கூட்டத்தோட. என்ன திமிர் இருந்தா என் வீட்டு வாசலுக்கே வருவானுங்க? வந்துட்டானுங்களே, அதான் எப்பவும் போல செயற்கையா ஒரு சிரிப்பு சிரிச்சு அவங்களை எரிச்சிட்டு வந்துருங்க. வெளிய போனா என்ன விட மாட்டானுங்க. வாங்க. வணக்கங்க. தேர்தல் தகராறு நேத்தோட முடிஞ்சு போச்சு, உங்க ஆசீர்வாதத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்களும் என்னோட ஒத்துழைக்கணும்.
ஓட்டுக்கு 100 ரூபா வாங்கிக்கிட்டு ஏமாத்துற இந்த ஜனங்களுக்கு நான் நல்லதை செய்யணுமா? இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன பிச்சைக்கார பசங்க. முதலாளி, உங்ககிட்ட நாங்க ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தோம். ஏன்னா இன்னமும் உங்களை பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கோம். இஷ்டம் இருந்தா பண்ணுங்க, இல்லனா வட போலாம். ஆசீர்வாதம் தானே வேணும். இந்த கணக்கு அப்புறம் தீர்த்துக்கலாம். நாமெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க. அந்த பெரிய மனுஷன் கொடுத்த 100 ரூபாவை அந்த செருப்புல எரிஞ்சிட்டு வாங்க. யோ பெரிய மனுஷா, அந்த 100 ரூபாவை பொறுக்கிக்க. வடப்பலாம். முதலாளி, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. புண்ணியமா சாராயம் கொடுத்தீங்க, குடிச்சோம், படுத்தோம். காலையில எந்திரிச்சு ஓட்டு போட போனா ஏற்கனவே ஓட்டு போட்ட புள்ளியும் கையில இருக்குன்னு எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. முதலாளி, முதலாளி, விரல குத்துறது புள்ளி இல்லடா, என் முகத்துல குத்துற கரும்புள்ளி செம்புள்ளி. அதை யாரு செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் என் முகத்துல யாரும் விழிக்கப்படாது. போங்கடா. என் உயிரின் உயிரே, உங்கள் வெற்றிக்கு ஒரு ரோஜா தோட்டத்தையே பரிசளிக்க நினைத்தேன். என்னால் முடிந்தது ஒரே ஒரு ரோஜா பூ மட்டும்தான். மிதிலேயே அசோகவனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சீதையை பற்றி நீங்கள் சிந்தித்ததில்லையா? எத்தனை நாளைக்கு இந்த ஊமை நாடகம்? எத்தனை நாள் இன்னும் நான் என் கனவுகளுக்கு காவல் காத்து கொண்டிருப்பது? அந்த கோயில் பிரிவுக்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்த்தேன். அந்த கண்ணாடியும் என் மனசை போலவே நொறுங்கிவிட்டது. என் கண்ணீர் உங்கள் மீது தெரிக்கவில்லையா? என் விசும்பல் உங்கள் செவிகளில் விழவில்லையா? எப்படியும் என்னை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும். வராவிட்டால் ஒரு அழகான பிணத்தை தான் நீங்கள் சந்திப்பீர்கள். வாஞ்சி, போயிட்டு வர. சாரி, உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்பு தான். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. தெரியண்டா, இது வரைக்கும் உன் காதலுக்கு நான் நந்தியா தான் இருந்தேன். இனிமே அனுமாரா இருக்க போறேன். உயரமா இருக்கேன்னு பாக்குறியா? நான் இருக்கேன்.
பக்கம் நானும் பார்த்து முத்தம் தந்தேன் முன்னூறு. சங்கரலிங்க வீடு சந்திலியா இருக்கு, கார் போகாதா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க ஊருக்கு யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் ஒரு மரியாதை செய்யறது வழக்கம். ஆமா, மாப்பிள்ள யாரு? நான் தாங்க. உங்க அப்பா ஏன் தெரியாதா? நான் தாங்க. இல்ல, ஜாட இல்லையா, அதனால கேட்டேன். அம்மா ஜாட. அண்ணாத்த யாரு? அடியாள. ஆமாங்க, பாதுகாப்புக்கு. சங்கரலிங்கம் தான் திமிர் பிடிச்சவன் நினைச்சா, பொண்ணு பார்க்க வந்தவன் அதை விட ஏத்தமா இருக்கீங்க. என்னடா கேட்டா? டேயா 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 கேட்டா சங்கர்லிங்கம் பொண்ணுக்கு வாஞ்சினதம் தான்டா மாப்பிள. எவனாவது மாப்பிள்ளன்னு சொல்லி இந்த ஏரியாவை தாண்டிங்க, காலை வெட்டி போடுவேன். கேலி. எங்க என்னமோ வில்லா வளைகிற விளைவுகளை பொறுத்திருந்து பாருன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? நம்ம வீட்டு பொண்ணுகளை பார்க்க வர்றது கூட அந்த பசங்க அனுமதி எல்லாம் வர முடியாது போல் இருக்கு. போற போக்க பார்த்தா அவனுக்கு உத்தரவு இல்லாம நாம தும்ப கூட முடியாது போல் இருக்கு. அப்படியே தும்முனாலும் நாம எல்லாரும் சேர்ந்தே தும்புவோம். எங்க மாமா பொறுமையா இருக்கிறது கூட ஒரு ராஜதந்திரம் தான். ஆமா, காலே இல்லாதவனுக்கு பேரு தாண்டவராயன், கோலத்தினத்துக்கு பேரு ராஜதந்திரம். போது நிறுத்துங்க ஐயா. முள்ள முள்ளால எடுக்கணும்னு தான் பொறுமையா இருக்கேன். உள்ள முள்ளல தாங்க எடுக்கணும், அது காலில் குத்தி இருந்தா. இப்ப குத்தி இருக்கிறது நம்ம கண்ணுல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
நம்மளை எதிர்த்து கேட்கறது வாஞ்சிநாத செந்தோழங்கிற ரெண்டு பேர் குரல் மாத்திரமல்ல, அவங்க பின்னாடி ஒன்னா சேர்ந்து ஒரிக்கிற கூறிக்கார பசங்க குரல். அவங்க உடம்புல சத்து இருந்தா தானே சத்தம் போடுவானுங்க. நாளைக்கே என் ஆலைய இழுத்து மூடுறேன். பரமசிவம், உங்க வயல்ல ஒரு வயலையும் இறங்கி வேலை செய்ய விடக்கூடாது. ஈராச்சாமி, நீங்களும் உங்க மேல இழுத்து மூடுங்க. நாம வளர்த்த நாய்களை நாமே பட்டி போட்டு கொல்லுவோம். கொழுப்பு அடங்கிடுச்சுன்னா குறைக்கிறது தன்னால அடங்கிடும். எனக்கு எதிராக ஓட்டு போட்ட அந்த நன்றி கெட்ட நாய்ங்க திருத்தரவா பட்டி கிடந்து சாகிறத என் கண்ணால பார்க்கத்தான் போறேன். காதல விடல, என்னடா பாக்குறீங்க? இனிமே இந்த ஊருக்கார பசங்க ஒருத்தன் கூட என் வயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடாது. அம்புட்டு பேர் போங்கடா வெளியே. என்னடா பாக்குறீங்க? போங்கடா. போங்கடா. சார், இந்த லேபர் ஆபீஸுக்கு நாங்க பல தடவை வந்திருக்கோம். எப்ப வந்தாலும் நீங்க இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல நடக்கிற அநியாயங்களை பத்தி இதே மாதிரி பெட்டிஷன் பல தடவை கொடுத்துருக்கோம். சார், முன்னறிவிப்பு இல்லாம ஆலயங்களை மூடுறது சட்டத்துக்கு புறம்பானது. அது உங்களுக்கும் தெரியும், அந்த முதலாளிங்களுக்கும் தெரியும். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சாதகமான முடிவை நாங்க எதிர்பார்க்கறோம். மிஸ்டர், சட்டங்கிறது நம்புறவங்களுக்கு நாய் மாதிரி இருக்கும், நம்பாதவங்களை கழுத மாதிரி உதைக்கும். நீங்க நம்புறீங்க, நல்லதே நடக்கும். சார், எரியிற வயிறோட எரியாத அடுப்போட இருக்கிற எங்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்க, நாங்க நம்புறோம். நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். சார் ரொம்ப நல்ல வர்ற. என்னையா, லேபர் ஆபீசரா? வணக்கம். வணக்கம் சார். அந்த பசங்க வந்திருப்பானுங்களே? வந்தங்க. மனு கொடுத்துருப்பானுங்களே? கொடுத்துருக்காங்க. அதை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டியா? சேர்த்துட்டேங்க. அடுத்த வாரம் மந்திரியை பார்க்க போகும்போது வீட்டு பக்கம் வா, டென் பாட்டிலும் மான்கறியும் கொடுத்துருப்பேன். மரியாதை பிறகு உட்காரியா? ஐயோ, ஏ ராசாத்தியே போயிட்டியே, நான் பெத்த மவளே போயிட்டியே. என்னமோ தேர்தல ஜெயிச்சு புட்டா பாலத்தை கட்டிப்படுன்னு சொன்னீங்க. உங்களை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம், ஜெயிச்சு புட்டீங்க. ஆமா, எங்க பாலத்தை கட்டினீங்க? வழக்கமா ஓட்டு கேட்கறவங்க சொல்றதுதான் இவங்களும் சொன்னாங்க. நம்பறது நம்ப முட்டாள்தனையா? என்னதான் படிச்சிருந்தாலும் சின்ன பசங்க சின்ன பசங்க தான். இத பாருங்க, சங்கர்லிங்க என்னதான் நல்லவரோ கெட்டவரோ அடுப்பு பகுஞ்சதே அவராலதான். ஆமா ஆமா. சாட்டிக்காரன் கால்ல விழுந்ததை விட தண்டக்காரன் கால்ல விழுந்திருக்கலாம். நீங்க எல்லாம் ஆத்திரத்துல அவசரப்பட்டு பேசுறீங்க. இப்ப நாம அனுபவிக்கிறது ஏற்பட்ட வறுமை இல்ல, ஏற்படுத்தப்பட்ட வறுமை. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எவ்வளவு நாளைக்குப்பா பொறுத்துக்கிறது? வேட்டி கிடைக்கும் வேட்டி கிடைக்கும்னு ஆசைப்பட்டான ஒருத்தன், கடைசியில அவன் அண்ணாகவத்துக்கு ஆபத்து வந்தான். அந்த மாதிரி கதையில இருக்கு. போது, நிறுத்துங்க. பிள்ளை பெத்துக்கிறதுனா 10 மாசம் சுமந்துதான் ஆகணும். மறுபடியும் போய் அந்த வெறி நாயங்கிட்ட அடிமைங்களை வாழறதை விட சுதந்திரமா செத்து போலாம். நீங்க உங்க கஷ்டத்தை எல்லாம் சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். நான் ஒரு முடிவு சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்குங்க. சொல்லுங்க, நல்லதா இருந்தா ஏத்துக்கோ. பாலத்தை கட்டுறோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுறோம். என்ன சொல்றீங்க? சரிதான், ஊர்ல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பாலம் கட்ட பணத்துக்கு எங்கப்பா போறது? நாம பஞ்சத்துக்காண்டி பரம்பரை ஆண்டிங்க இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு பாலத்தை கட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேகரிப்போம். என் முடிவை நான் சொல்லிட்டேன், உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. இந்தாப்பா, நம்ம வீட்டில் இருந்த எல்லா இரும மாட்டையும் வித்துட்டு. நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது சுக்கி எல்லா நகையும் எடுத்துக்க. தந்தனி 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 தந்தனி.
கொண்டிடவே. நினைப்பது எல்லாம் நடக்கும், இனி நிச்சயம் கனவு பலிக்கும். உறங்கி கிடக்கும் கிழக்கும் இனி யுத்தம் தாளம் நழுக்கும். ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு தைரியமா? இனிமே நமக்கு எதுக்குங்க வேஷ்டி? பேசாம புடவையை வாங்கி கட்டிக்கலாம். புள்ளி வச்சவளை வீட்டோட பூட்டி கொள்ளி வைக்கணும். செந்தோட நீ வாஞ்சிநாதனை அடையாளம் தெரியாதபடி சீவி எறியணும். அது மட்டும் இல்லைங்க, நாங்க பாலம் கட்டி பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போக போறோம். இவனுக்கு என்னத்த கிழிப்பானுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாலத்தை வடிவச்சு உடைச்சிட்டா செல்வி? அம்மாடி, செய்தி தெரியுமா? என்னயா? செந்தோனையும் வாஞ்சிநாதனையும் தலையை சீவ சொல்லி கீழே உத்தரவு போயிட்டு இருக்கு. ஐயோ ஐயா, என்ன பண்றது இப்போ? இந்த விஷயத்த எப்படியாவது அவருக்கு சொல்லி அனுப்பணுமே. சொல்லாயா ஐயா, சொல்லாயா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் பத்து பைசா, கிவா கிவா. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? பத்து பைசா? பத்து பைசா? பத்து பைசா இல்ல, இந்த ரெண்டு ரூபா வச்சுக்க. பத்து பைசா அப்படியே வச்சுக்க, நான் சொல்றேன், சரியா? பத்து பைசா படுத்துறியே. கொஞ்சம் இது சங்கரலிங்க ஆள் அனுப்பிச்சிருக்காரு. இந்த தம்பிட்டு சொல்லிடுறியா? நிக்காத, போ சீக்கிரம் போ. ஏதோ செய்தி போற மாதிரி தெரியுது. டேய் பத்து பைசா வராங்க. எங்கடா போய்கிட்டு இருக்க? சொல்ல மாட்டேன்.
இந்த சொல்லு. வாஞ்சிநாதன் சாகடிக்க சங்கர் நீங்க ஆள் அனுப்பியிருக்காரு, அதை நான் சொல்ல போறேன். நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாது. இந்த கிணத்துல குதிக்கிறியா? 10 பைசா இத்தோட தொலை. இனிமேல உன்னால இந்த ஊர்ல எந்த செய்தியும் பரவாது. வாஞ்சி, நீ போய் பாலத்தை பார்த்துக்க, போடா போடா. Thank you.
செல்வி வீட்டை விட்டு தப்பிச்சிட்டா. எங்க போயிருக்க போறா? பாலம் கட்ட இடத்துக்கு தான் போயிருப்பா. வாங்க போலாம். என்னடா வெடி சத்தம் கேக்குது? எழுந்துருங்கடா, எழுந்துருங்கடா. இனிமே நீங்க வாழ்க்கையை நோக்கி வரவே முடியாது. மரணத்தை நோக்கி அங்கலங்கலமா முன்னேறிட்டு இருக்கீங்க. வெடவை வச்சவன் வேணா இருப்பான், வெடி வச்சவன் புரியுதா? செந்தோடா, இந்த ஊர் ஜனங்க அவங்க எலும்புகளை அடுக்கி நரம்புகளை முடுக்கி கட்ட பாலத்துக்கு வெடி வச்சீங்களே, இப்ப அந்த பாலமே உங்களுக்கு பாடையாக போகுது. கிட்ட வந்தா வெட்டிடுவேன், கீழே குதிச்சா காட்டாரு, திரும்பி போனா நீங்க வச்ச வெடி. எப்படி சாகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. இந்த நேரத்திலையும் ஓம்புத்தி ஒண்ணு விட்டு போகலையே. இதுல சாக போறது நான் மாத்திரம் இல்ல, நீ ஏண்டா? பரவாயில்ல, எனக்கு சம்மதம். ஒன்னு ரெண்டு என்ன தெரியுமா? என்னைய சேர்த்து எண்ணிக்கீங்க. என்னடா Thank you.
என்ன பாருக்கு அழைக்கிறேன் பாருக்கு அழைக்கிறேன் பாருக்கு அழைக்கிறேன்